கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு மூணாவது இடத்துக்கு மாறுறாரு. அது இரண்டாம் இடங்கிறது ஒரு சிறப்பான இடம். அந்த ரெண்டுல இருந்து மூணுக்கு போறதுங்கிறது முயற்சி ஸ்தானத்துக்கு குரு போறாரு. அப்ப உங்க முயற்சியால மட்டும்தான் இந்த துலாராசிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனாலும் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குரு மூணாவது இடத்துல இருக்கிறதால போறதால உங்களுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கறதுதான். மூணாம் இடத்துல இருந்து குரு ஒன்பதாவது இடத்த பாக்குறாரு. ஒன்பதாம் இடங்கிறது கடவுள் ஸ்தானம். போய் கடவுளோட அனுகிரகத்தால நீங்க எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அப்புறம் ஏழாம் இடத்த குரு அஞ்சாவது பார்வையை பாக்குறதால கூட்டு நண்பர்கள் மூலியமா ஆதாயம், பொருளாதார மேன்மை, மனைவியால ஆதாயம், இதெல்லாமே உங்களுக்கு அஞ்சாவது பார்வையா ஏழாவது இடத்த மேஷத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு இதனால நண்பர்களால கூட்டால மனைவியால ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்பதாம் இடத்த குரு பாக்குறதுதான் கடவுளோட அனுகிரகத்தால எல்லா நன்மைகளும் நடக்கும்னு எடுத்துக்கலாம். பதினோராவது இடத்த குரு பாக்குறதால ஆதாயம், எல்லாத்துலயுமே ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்ப நீங்க சிறு முயற்சிகள் மூலியமா தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனாலும் சனி பயிற்சியும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் நன்மையாக இருக்கிறதால இந்த முயற்சியை எடுத்துட்டீங்கனாவே நீங்க வெற்றி பெறுவீங்க. மூணாம் இடத்துல குரு இருக்கிறதால மாணவர்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாய்மார்களுக்கு மூத்த சகோதரிகள் மூலியமாக மூத்தவங்க மூலியமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது இடத்த கம்யூனிகேஷன் சொல்ற இடத்துல குரு இருக்கிறதால கல்வியின் மூலியமாக முன்னேற்றம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பார்வை வந்து ஏழாவது இடத்த துலாராசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது இடத்துல குரு இருந்து அஞ்சாவது பார்வையா ஏழாவது இடத்த குரு பாக்குறாரு. அந்த ஏழாவது இடத்த குரு பாக்குறதுங்கிறது நண்பர்களால ஆதாயம், கூட்டால ஆதாயம், மனைவியால ஆதாயம், பொதுவாகவே அதாவது யோகம்னு சொல்ற இடம் இல்ல பிரபலம்னு சொல்ற இடம் ஏழாவது இடம். அந்த ஏழாவது இடத்த குரு பாக்குறதுனால பிரபலம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்பதாம் இடம்ங்கிறது கடவுள் ஸ்தானத்தை குரு ஏழாவது பார்வையை பார்க்கறதும் ரொம்ப மிகச்சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த ஒன்பதாம் இடத்த குரு பார்வை இருந்தாலே சாமி கும்பிட்டா பலன் கிடைக்கும் இல்லையா. அஞ்சாம் இடங்கிறது அன்பு கிடைக்கிறது, ஒன்பதுங்கிறது கொடுக்கறது. அந்த கொடுக்கற இடங்கிறது நம்ம என்ன நம்ம என்ன கும்புறோமோ அதுக்கான பலன், என்ன பண்றோமோ அதுக்கான பலன். இந்த ஒன்பதாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதுனால அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பதினோராம் இடத்த குரு பார்வை, குரு வந்து தனுசுல இருந்து சிம்மத்தை பதினோராவது பார்வையை பதினோராவது இடத்த ஒன்பதாவது பார்வையா பாக்குறாரு. அப்ப பதினோராம் இடங்கிறது ஆதாயத்தை குறிக்கிறது. அந்த ஆதாயங்கள் மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம், வெற்றி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில், தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்த பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம். ஆனா ஒன்பதாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலால பாக்கியம். அடுத்தது பொருளாதாரம், பொருளாதாரத்துக்கு இந்த பொதுவாகவே பொருளாதாரம் வந்து குரு தனுசுல இருக்கும்போது அனைவருக்குமே மேன்மையா இருக்கும். இவங்களுக்கு எப்படி அது மேன்மையா இருக்கும் அப்படின்னா துலா ராசிக்கு ராசிக்கு தன் வீட்டுக்கு அவர் இரண்டாவது இடத்துல இருக்கிறதால பொருளாதாரத்துல அவங்க மேன்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது துலா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனான குரு இருக்கிறதால பொருளாதாரம் மேன்மையடையும், மேன்மையா இருக்கும் எடுத்துக்கலாம். சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அதுல வெற்றி பெறலாம் அப்படின்னு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் மேன்மையா இருக்கும், கடவுளோட அனுகிரகம் பெறுவாங்க. ஒன்பதாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதால தந்தை சொத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பதினோராம் இடத்த குரு பார்வை இருக்கிறதால மூத்தவர்கள் சகோதரன் மூத்தவர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்பதாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதால தந்தையால ஆதாயம், மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு கல்யாணம் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. துலாராசி, துலாராசிக்கு ராசிக்கு மூணாவது இடத்துல குரு வர்றார். அப்படி மூணாவது இடத்துல குரு வந்து ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு. இந்த கலியுகத்துல இந்த நூற்றாண்டுல நேரா முருகரை பார்த்த மயூர வாகனத்துல இருந்த முருகரை பார்த்தவர் நம்ம பாமன் சாமி, அவர் குமரகுரு ஐயா அவர்கள். அவருடைய ஜீவசமாதிக்கு போய் தியானம் பண்ணீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பாமன் ஜீவசமாதி திருவான்மியூர்ல மருதீஸ்வரர் கோயில் அருகில்
பாமன் ஜீவ சமாதி இருக்குது. அந்த பாமன் ஜீவ சமாதிக்கு பௌர்ணமி அன்னைக்கோ திங்கக்கிழமை அன்னைக்கோ நீங்க போயிட்டு தியானம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு குபேரன் ஜோதிடர் வழங்கும் குரு பேச்சு பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.